அண்மை செய்தி ஆவின் பால் விலையை உயர்த்திய தமிழக அரசிற்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் நந்தினி இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. ஆவின் பால் விலையை உயர்த்தியுள்ள திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ஆண்டிற்கு 6000 ரூபாய் பணத்தை சேமிக்கும் வகையில் மாதம் ஒருமுறை மின் கட்டணம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மின்சார கட்டணத்தை 2 மடங்கு அளவிற்கு உயர்த்தி ஆண்டொன்றுக்கு 10000 ரூபாய் அளவிற்கு மக்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இதேபோல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் மேம்படும் வகையில் சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அறிவித்த திமுக அரசு பொருளாதாரம் மேம்படாத சூழ்நிலையில் சொத்து வரியை 10 மடங்கு உயர்த்தி மக்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இவையெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் முரணான அறிவிப்புகளில் ஒரு சில உதாரணங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் அளவிற்கு குறைத்த திமுக இதனால் ஏற்படும் இழப்பினை ஈடுகட்டும் வகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பால் உப பொருட்களான தயிர், நெய், பாதாம் பவுடர், ஐஸ்கிரீம் வகைகள் போன்றவற்றின் விலையை 20% அளவிற்கு உயர்த்தியது எனவும், இத்தனை கண்டித்து நான் கூட அறிக்கை விடுத்திருந்தேன், ஆனால் இதற்கு திமுக அரசு செவி சாய்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 1 லிட்டர் ஆரஞ்சு பால் பாக்கெட்டின் விலை அட்டைதாரர்களுக்கு 46 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் வாங்குபவர்களுக்கு 48 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், இன்று முதல் 1 லிட்டர் 60 ரூபாய் என ஆவின் நிறுவனம் உயர்த்தியிருப்பதாக தகவல்கள் வருவதாகவும், 1 லிட்டர் பால் 12 ரூபாய் அளவிற்கு, அதாவது 25 விழுக்காடு அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும், கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் பால் விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் லிட்டருக்கு 3 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், மொத்தத்தில் பொதுமக்களுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண பாக்கெட் பாலினை விட ஆரஞ்சு பாக்கெட் பாலில் நிறைய பேர் டீ காஃபி சாப்பிடலாம் என்ற அடிப்படையில் ஏழை எளிய மக்களும் சாதாரண டீ கடை வைத்திருப்போரும் ஆரஞ்சு பால் பாக்கெட்டினை வாங்குகிறார்கள் என குறிப்பிட்டுள்ள அவர், பாலின் விலையினை லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தியிருப்பதன் மூலம் டீ மற்றும் காஃபி விலைகளில் மீண்டும் உயரக்கூடிய அபாய நிலையும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய பரிதாப நிலையும் உருவாக திமுக அரசு வழிவகுத்திருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். ஏழை எளிய மக்கள் கூடாது என்ற உண்மையிலேயே திமுக அரசிற்கு இருக்குமே, ஆனால் பால் விலை உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தவும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதோடு, மக்களை ஏமாற்றும் திமுக அரசை மக்கள் நிராகரிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்நிலையில்தான் ஆவின் பால் விலையை உயர்த்தியுள்ள திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.